இந்த ஆம்ப்ளிஃபையர் செய்கிறதுக்கு தேவையான பார்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிடிஏ 2030 AIC 2.1 ஆம்ப்ளிஃபையர் ஒன்று எடுத்துக்கிறோம். இது வந்து 2 IC ஸ்டீரியோக்கும் 1 IC பேஸுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஐசியும் 18 வாட் அவுட்புட் கொடுக்கும். அடுத்து 6 பின் இருக்க 47K அப்புறம் 100K பொட்டன்ஷியோமீட்டர் எடுத்துக்கிறோம். நீங்கள் ரெண்டுமே 47K யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து 7805 டிரான்சிஸ்டர் ஒன்றும், அப்புறம் அது ஹீட் சிங்க்கு, பிளாஸ்டிக் போல்ட்டு, ஸ்க்ரூஸு, அடுத்து MP3 பிளேயர் போர்டு ஒன்று. நம்ம இதில் 47K மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலும் 100K பேஸுக்கும் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் 47K பேஸுக்கும் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஆடியோ அவுட்புட் கிடைக்கும். என் கையில் இல்லை, அதனால் இப்போ நான் 100K பண்ணுறேன். அடுத்து 12V 3A சென்டர் டேப்டு 12012 டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று எடுத்துக்கிறோம். 2A கூட யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கனெக்டிங் ஒயர்ஸு, அப்புறம் இந்த கேபினெட் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஸ்க்ராப்லேருந்து தான் இந்த கேபினெட் எடுத்தேன். நீங்கள் எங்கே சால்டர் பண்ணாலும் அதில் ஃபஸ்ட்டு சால்டரிங் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் அது மேலே லெட் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நல்லா கிரிப்பாக பிடிக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2A டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம். ஆனால் 2A டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ அவுட்புட்டு அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது, அதுவும் இல்லாமல் லவுட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நல்ல கிளாரிட்டி வேணும், அவுட்புட் நல்லா வேணும் அப்படின்னா 3A யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல ஆடியோ அவுட்புட் கொடுக்கும். அடுத்து 100K பொட்டன்ஷியோமீட்டரில் கீழே 3 பின் இருக்குல்ல, அந்த 3 பின்ல நம்ம பேஸ்ட் வச்சு லெட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த வால்யூம் கண்ட்ரோலில் மேலே இருக்க 3 பின்னை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இந்த பொட்டன்ஷியோமீட்டரோட லாஸ்ட் பின்னில் இன்புட் கொடுக்குறோம், போர்டிலேருந்து வர இன்புட்டை கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு க்ரீன் ஒயர் ஒன்று எடுத்து அதை வந்து சென்டரில் சால்டர் பண்ணிடுறோம். அது வந்து பொட்டன்ஷியோமீட்டர்லேருந்து போர்டுக்கு அவுட்புட் போகிற ஒயரு. அடுத்து ஃபஸ்ட்டு பின்னில் ப்ளூ கலர் ஒயரை சால்டரிங் பண்ணிடுறோம். ப்ளூ கலர் ஒயர் வந்து கிரவுண்டு. ப்ளூ ஒயரோட இன்னொரு டெர்மினலை போர்டில் பேஸ் ஃபஸ்ட்டு பின்னில் சால்டரிங் பண்ணிடுறோம். அப்புறம் க்ரீன் ஒயரை செகண்ட் பின்லேயும், ஒயிட் ஒயரை தேர்டு பின்லேயும் சால்டரிங் பண்ணிடுறோம். இந்த கனெக்ஷன்ஸை நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா போர்டில் இருக்க காம்போனன்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிடும். அடுத்து 47K பொட்டன்ஷியோமீட்டரில் டாப் அண்ட் பாட்டமில் இருக்க ஃபஸ்ட்டு பின்னை ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஒயரை சால்டர் பண்ணிக்கிறோம். இப்போது கீழே இருக்க செகண்ட் பின்ல ஒரு ஒயரை சால்டரிங் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி மேலே இருக்க செகண்ட் பின்ல ஒரு ஒயரை சால்டரிங் பண்ணிக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு பின் என்னென்னா கிரவுண்டு, செகண்ட் 2 பின்னும் அவுட்புட்டு, லெஃப்ட் ரைட் அவுட்புட்டு, தேர்டு வந்து லெஃப்ட் ரைட்டு இன்புட்டு. இந்த MP3 போர்டில் ஃபஸ்ட்டு பின் FM ஆண்டனா, செகண்டு லெஃப்ட் அவுட்புட்டு, தேர்டு கிரவுண்டு, ஃபோர்த்து ரைட் அவுட்புட்டு. இப்போது அந்த கிரவுண்டு ஒயர் எடுத்து நம்ம பொட்டன்ஷியோமீட்டரில் சால்டரிங் பண்ண போகிறோம். இந்த 47K பொட்டன்ஷியோமீட்டரில் ஃபஸ்ட்டு 2 பின் ஜாயின் பண்ணோம்ல, அந்த இடத்துல சால்டரிங் பண்ணுறோம். அதுதான் இந்த பொட்டன்ஷியோமீட்டரோட எர்த்து. நெக்ஸ்ட்டு USB போர்டிலேருந்து வர லெஃப்ட் அவுட்டும் ரைட் அவுட்டும் பொட்டன்ஷியோமீட்டரில் தேர்டாக இருக்க டாப் அண்ட் பாட்டம் பின்ல சால்டரிங் பண்ண போகிறோம். இந்த கனெக்ஷனை மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் கிரவுண்டு மட்டும் கரெக்டாக கொடுத்துடணும். சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ அந்த 47K பொட்டன்ஷியோமீட்டரில் ஃபஸ்ட்டு 2 பின்னை ஜாயின் பண்ணி ஒரு ஒயிட் ஒயர் சால்டரிங் பண்ணோம்ல, அந்த ஒயரை பேஸ் வால்யூம் கண்ட்ரோலோட கிரவுண்டில் கொடுத்துடணும். அந்த கிரவுண்டில் சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 47K பொட்டன்ஷியோமீட்டரில் டாப் அண்ட் பாட்டமில் இருக்க செகண்டு பின்ல நம்ம 2 பிளாக் ஒயர் சால்டரிங் பண்ணோம்ல, அந்த 2 ஒயரை இப்போ போர்டில் 5 பின்னு கொண்ட ஒரு சாக்கெட் இருக்கும், அதில் சால்டரிங் பண்ணிடணும் செகண்ட் அண்ட் 5th பின்னில். நீங்கள் அதோட கனெக்ஷனை மாறி கொடுத்தாலும் எதோ பிரச்சனையும் இல்லை.
இதுதான் இந்த சாக்கெட்டு. இதில் நம்ம செகண்ட் பின்லேயும் ஃபிஃப்த் பின்லேயும் சால்டர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைவ் பின் சாக்கெட்டில் ஃபஸ்ட்டு பின்னில் ஒரு ஒயரை சால்டரிங் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா அதுலேருந்து நம்ம 12 வோல்ட் அவுட்புட் எடுக்கலாம். அந்த 12 வோல்ட் அவுட்புட்டை 5 வோல்ட் டிரான்சிஸ்டரில் கொடுத்து இந்த போர்டுக்கு நம்ம பவர் சப்ளைக்காக கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பின்னு கிரவுண்டு, செகண்ட் பின்னு பாசிட்டிவ் பின்னு. இது சில போர்டுக்கு மாறும், நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுங்க. தப்பாக கொடுத்தீங்கன்னா போர்டில் இருக்க காம்பனன்ஸ் டேமேஜ் ஆகிடும். ஃபஸ்ட்டு கிரவுண்டு, செகண்ட் பாசிட்டிவ். இப்போ இந்த டிரான்சிஸ்டரில் சென்டர் பின் வந்து கிரவுண்டு, அதில் வந்து அந்த போர்டோட கிரவுண்டை கொடுத்துட்டோம். லாஸ்ட்டு பின் வந்து 5 வோல்ட்டு அவுட்புட்டு, அதில் வந்து நம்ம போர்டோட பாசிட்டிவை கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, அதில் வந்து போர்டிலேருந்து எடுத்த 12 வோல்ட்டு ஒயரை கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நடுவில் இருக்க பின்ல நம்ம ஒரு ஒயரை சால்டரிங் பண்ணி அந்த ஒயரை எடுத்துகிட்டு வந்து 100K பொட்டன்ஷியல் மீட்டரோட ஃபஸ்ட்டு பின் எர்த்தில் கொடுத்துட்டோம். இப்போ இந்த போர்டிலேருந்து ஸ்பீக்கருக்கு அவுட்புட் எடுக்கிறோம். 3 ஒயர் எடுத்திருக்கேன். இதில் எல்லோ ஒயர் வந்து லெஃப்ட் அவுட்புட்டு, ரெட்டு ரைட் அவுட்புட்டு, பிளாக்கு கிரவுண்டு. இப்போ இந்த எல்லோ ஒயரை ஃபஸ்ட்டு பின்லேயும், பிளாக் ஒயரை செகண்ட் பின்லேயும், ரெட் ஒயரை தேர்ட் பின்லேயும் சால்டரிங் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த எல்லோ ஒயரையும் ரெட் ஒயரையும் மாற்றி மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் கிரவுண்ட் ஒயரை கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மரையும் ஆம்பிளிஃபயர் போர்டையும் கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஆம்பிளிஃபயர் போர்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேபினெட்டில் டச் ஆகாமல் கொஞ்சம் ஹைட் வச்சு வைங்க. நீங்கள் அப்படியே டைரெக்டாக வச்சிங்கன்னா அதில் இருக்க பின்னாடி இருக்க பின்ஸ் எல்லாம் கேபினெட்டில் பட்டு ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். அதனால் ஹைட் வைக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் போல்ட் போட்டு டைட் பண்ணுறேன். இப்போ இதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டு கிடைக்கும், அதனால் வந்து காண்டாக்ட் ஆகாது. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மருக்கு நான் ரப்பர் வாஷர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த போல்ட் யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ஹைட் வந்துடும், அப்புறம் கேபினெட்டோட டாப்பு போட முடியாது. அதனால் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிக்ஸ் பண்ண ரப்பர் வாஷர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த போர்டை வந்து அந்த பின்னாடி இருக்கிற 2 ஹோல்ஸில் டைட் பண்ணிடுறேன் ஸ்க்ரூ போட்டு. அடுத்து நம்ம இப்போ பொட்டன்ஷியோ மீட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பொட்டன்ஷியோ மீட்டர்லேயே போல்டு கொடுத்துருப்பாங்க, அந்த போல்டை கழட்டிட்டு நீங்கள் கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரைட் சைடு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பேஸ் வால்யூம் கண்ட்ரோலு. இது வந்து 47K மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு. இது வந்து லெஃப்ட் சைடில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர அவுட்புட்டை நம்ம போர்டுக்கு இன்புட் கொடுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர பிளாக் ஒயர் வந்து கிரவுண்டு, அந்த 2 ரெட் ஒயரும் 12 வோல்ட்டு. போர்டில் நடுவில் இருக்க பின் வந்து கிரவுண்டு, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிறது 12 வோல்ட்டு பின்ஸு. அதனால் நம்ம வந்து கிரவுண்டை கரெக்டாக கொடுத்துட்டு அந்த 2 ஒயரை மாற்றி மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. 12 0 12 கான்ஃபிகரேஷனில் கொடுக்கணும். கிரவுண்டை தான் நம்ம 0 சொல்கிறோம். அடுத்து ஒரு சின்ன ஒயர் எடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் அவுட்புட் ஸ்பீக்கர் சாக்கெட்டில் கிரவுண்டை நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். யார் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறோன்னா எர்த்து ரெண்டுத்துக்குமே காமன் தான், அதனால் எர்த்தை நம்ம கொடுத்துட்டோம் அந்த பிளாக் ஒயரு. நெக்ஸ்ட்டு ரெட் ஒயரை ரைட் சாக்கெட் அவுட்புட்டுக்கும், அப்புறம் எல்லோ ஒயரை லெஃப்ட் சாக்கெட் அவுட்புட்டுக்கும் நம்ம சால்டரிங் பண்ணிடுறோம். எல்லோ கலர் ஒயர் சால்டரிங் பண்ணும்போது வீடியோ ரெக்கார்ட் ஆகலை, அதனால் அது காட்ட முடியல. ரெட் கலர் ஒயர் சால்டரிங் பண்ணுற மாதிரியே எல்லோ கலர் ஒயரையும் லெஃப்ட் சைடில் ஒரு பின் இருக்கும், அதில் சால்டரிங் பண்ணிடணும். இப்போ ஊஃபர் சாக்கெட்டில்
ஊஃபர் அவுட்புட்டு இந்த பின் போட்டே எடுத்துக்கிறோம். நம்ம கையில் இந்த பின் இருந்தது. நெக்ஸ்ட் இப்போ ப்ளூடூத் போர்டை ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் அந்த டிரான்சிஸ்டர் வந்து 5 வோல்ட் அவுட்புட் எடுத்த ஒயரை திரும்ப இந்த யூஎஸ்பி போர்ட்லேயே போட்டிருந்தோம். அதே மாதிரி MP3 போர்டிலிருந்து ஆடியோ அவுட்புட் சிக்னல் போகிற சாக்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த கேபினோட டாப்பை இப்போ போடுறோம். இந்த டாப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுறோம். இப்போ இந்த பொட்டன்ஷியோ மீட்டருக்கு நாப் போடுறோம். இப்போ ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இயர்ஃபோன் போட்டு கேளுங்க, அப்போ தான் பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். Choose mode.